இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அதிலும் குணச்சித்திர நடிகர் நகைச்சுவை நடிகர் வில்லன் நடிகர் எழுத்தாளர் படைப்பாளி தமிழினத்தின் மீது தனியாத பாசமும் அக்கறையும் கொண்டவர் தமிழ் சமுதாயம் சம்பந்தப்பட்ட அத்தனை இயக்கங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்று பல முகங்கள் உண்டு அண்ணன் மணிவண்ணன் சாருக்கு அவருடன் நான் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறேன் அவருடன் நடித்த அந்த நகைச்சுவை காட்சிகளெல்லாம் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு வருது மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகரையும் ஒரு இயக்குனரையும் நாம் இழந்திருக்கிறோம் இந்த இழப்பு வந்து திடீரென்று வந்ததால் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட நார்வேக்கு உலக தமிழ் திரைப்பட விழாவிற்கு என்னுடன் வந்திருந்தார் அப்பொழுது மேடையில் பேசும்பொழுது மிகவும் தைரியமாகவும் மிகவும் நகைச்சுவையாகவும் எல்லோரையும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பேச்சை அவர் நார்வே நாட்டிலே தமிழர்களுக்காக ஆற்றியிருக்கிறார் தன்னுடைய 50வது இயக்கத்தில் வந்த அந்த அமைதிப்படை பார்ட்டுவை கூட உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த படத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் சிறந்த படைப்பாளி நம்மை விட்டு இப்பொழுது அகன்றிருக்கிறார் என்றாலும் அவருடைய படைப்புகளும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எழுத்துக்களும் என்றென்றும் தமிழ் திரையுலகத்திலும் தமிழருடைய இதயத்திலும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கிறோம் அவரை இழந்து பாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரது தம்பிகளில் ஒருவராக நான் சமர்ப்பிக்கிறேன்
அறிமுகமானார் மணிவண்ணன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா எனது நண்பனாக இருந்தார். முதல் முதலாக அவருடைய படங்கள் டைரக்ஷன்ல வந்து இனி ஒரு சுதந்திரம், பாலைவன ரோஜாக்கள், விடிஞ்சா கல்யாணம், ஏகப்பட்ட படங்களில் நான் அவரோட அமைதிப்படை எல்லா படத்திலையும் பங்கேற்றேன். நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நல்ல டைரக்டரு. அது மட்டும் இல்லாமல் சங்கமம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு 25 நாள் மணிவண்ணனோட என்னுடைய ஆவுடை பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் பண்ணார், எனக்கு அப்பாவா பண்ணார். 25 நாள் நல்ல மனிதர், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நல்ல டைரக்டரு. இலங்கை தமிழர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரே இயக்குனர் மணிவண்ணன். அவருடைய மறைவு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பெறுகிறேன்.